சபரிமலையில் இளம் பெண்களை அனுமதித்தால் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என கேரள பாஜக தலைவர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். சபரிமலை தரிசனத்திற்கு இளம் பெண்களை அனுமதிக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதனை நடைமுறைப்படுத்தியது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. கேரளாவில் பல இடங்களில் போராட்டம் வெடித்து வன்முறை ஏற்பட்டது. இதற்கிடையே தற்போது இது தொடர்பான வழக்கு விசாரணை 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் உள்ளது. இந்நிலையில் சபரிமலையில் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள கையேட்டில் சபரிமலைக்கு வரும் அனைவரையும் தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டு இருந்தது. இது தொடர்பாக பேசிய பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன், சபரிமலை தரிசனத்திற்கு இளம் பெண்களை அனுமதிக்க கேரள அரசு மீண்டும் முயற்சி செய்து வருவதாகவும் இதனை போலீசாருக்கு வழங்கியுள்ள கையேடு உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இளம் பெண்களை அனுமதித்தால் கேரளாவில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என எச்சரித்தார்.